சாரி. ஹே வாட்ஸ்அப் கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? விவேக் ட்ரை பண்ணாப்ல அந்த மாதிரி கீபேட்ல நானும் மியூசிக் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன், பட் எனக்கு வரல. இந்த 11 நாள் ஓடிடுச்சு. இந்த டைத்துல விவேக் அவனுக்கு பிடிச்ச மாதிரி மியூசிக் இதை வந்து ரெடி பண்ணி பிளே பண்ணி பாத்துக்கிட்டு இருந்தாரு. அதை பத்தி ஒரு வீடியோவும் போட்டிருந்தாரு. நமக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒண்ணு ரெடி பண்ணலாமே அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஆதி காலத்துல இருந்தே நம்ம கூடவே இருக்கிற நம்ம டாக்ஸுக்கு வந்து நம்மளுடைய பாட்டி வைத்தியம், அது மாதிரி அதுங்களுக்கு ஏதாவது பாட்டி வைத்தியம் இருக்கா அப்படின்னு சொல்லி நான் கொஞ்சம் சர்ச் பண்ண ஆரம்பிச்சேன். சில விஷயங்களை நான் கத்துக்கிட்டேன். அந்த கத்துக்கிட்டதை உங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம்னு இருக்கேன். டாக்ஸ பொறுத்த வரைக்கும் மூணே மூணு விஷயம் ரொம்ப முக்கியமானது. ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஸ்கின் அண்ட் ஃபர் ப்ராப்ளம், ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா டைஜஷன் ப்ராப்ளம், மூணாவது பார்த்தோம் அப்படின்னா போன் ப்ராப்ளம், அதாவது தோல் மற்றும் முடிக்கான பிரச்சனை, அதுக்கப்புறம் வந்து செரிமான தன்மை இல்லாத பிரச்சனை, அதுக்கப்புறம் வந்து எலும்புகளுக்கான பிரச்சனை. ஒன்னொன்னா பார்ப்போம். இதுக்கான ரெமடிஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்கிறதையும் பார்ப்போம். ட்ரெடிஷனல் மெடிசின், அதாவது பாட்டி வைத்தியம் மூலம் இதுங்களை வந்து எப்படி குணப்படுத்தலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா முடி உதிர்றதும் தோல் ப்ராப்ளம். நாட்டு நாய்களுக்கு தோல் ப்ராப்ளம், முடி உதிர்றது வந்து வர்றது வந்து ரொம்ப ரேர் தான். வெஸ்டர்ன் பிரீட்ஸுக்கு இது நிறையவே வரும். அது எதனால வருது, என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த ப்ராப்ளம் வந்து உன்னிப்பூச்சிகளால வரக்கூடியது. அப்படி இல்லை அப்படின்னா அதிகமான வெயில் காரணங்களால வரக்கூடியது. வெஸ்டர்ன் பிரீட்ஸோட உடம்புல வந்து ஹீட் தாங்குற தன்மை வந்து கம்மியா இருக்கும். நம்ம இந்தியன் பிரீட்ஸை பொறுத்த வரைக்கும் ஹீட் அதிகமாக தாங்கக்கூடியதா இருக்கும். இன்னொன்னு ஒரு ரீசன் இருக்கு, அது வந்து குடல் புழு. வயிற்றுல அதிகமாக குடல் புழு தங்குச்சினாலும் ஸ்கின் அண்ட் ஃபர் ப்ராப்ளம் வரதான் செய்யும். இதுக்கு என்னென்ன ரெமடிஸ் கொடுத்து அதுங்களுக்காக சில ஈக்கள் வராருங்க. இந்த ஈக்களாலையும் இது வந்து அதிகரிக்க ஆரம்பிச்சிடும். ஈ வர ஆரம்பிச்சாலே டாக் வந்து சொரிய ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்கும். ஸோ இதனாலையும் அந்த ஸ்கின் டெட் செல்ஸ் அதிகமாக வாய்ப்பு இருக்கு. ஸோ இதை முதலே தடுக்கணும். தடுக்கணும் அப்படின்னா டாக் சொரியக்கூடாது, அதே சமயம் அந்த ஈவும் வரக்கூடாது. இதுக்கான ஒரே ரெமடி வேப்பெண்ணெய். வேப்பெண்ணெய் ஏன் யூஸ் பண்றாங்க அப்படின்னா, தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணலாம், பட் வந்து தேங்காய் எண்ணெய் விட வேப்பெண்ணெய் ஏன் எஃபெக்டிவ் அப்படின்னா, தேங்காய் எண்ணெய் வந்து டாக்ஸை வந்து நக்கிறதுக்கு தூண்டிடும். அந்த ஸ்மெல்லுக்கு வந்து டாக்ஸ் வந்து அதை நக்கி பார்க்கணும்னு தோணும். அதனால வந்து தேங்காய் எண்ணெய் இந்த விஷயத்துல அவாய்ட் பண்ணுங்க. சும்மா சாதாரணமா பருக்கு தடை விடணும்னா தடை விடலாம், பட் ஸ்கின் ப்ராப்ளத்துக்கு வந்து தேங்காய் அவாய்ட் பண்ணிருங்க. நீங்க வேப்பெண்ணெயை மட்டும் யூஸ் பண்ணுங்க. வேப்பெண்ணையோட கொஞ்சம் மஞ்சளையும் சேர்த்தீங்க அப்படின்னா ஸ்கின் வந்து சீக்கிரமா குணமாகும். இல்ல வெறும் வேப்பெண்ணெயை மட்டும் நீங்க போட்டாலும் உடனே குணமாகறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உண்ணி பூச்சிலாம் பாத்தீங்க அப்படின்னா காதுக்குள்ளெல்லாம் போயிருக்கும். அதெல்லாம் வந்து எடுக்கிறது ரொம்பவும் கஷ்டம், அதுங்களுக்கும் வலிக்கும். அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, வெள்ளப்பூண்டை வந்து ஒரே ஒரு பல் பூண்டுன்னு சொல்றது வந்து இப்படி கிளச்சா இருக்கும், பத்து இது சேர்ந்த மாதிரி இருக்கும். அதுல வந்து ஒரே ஒரு பூண்டு மட்டும் எடுத்து சோறு அவிக்கும் போது அதை உள்ள போட்டு அவிச்சு நல்லா நசுக்கி நம்ம வந்து டாக்ஸ் கொடுக்கணும். அதாவது ஒரு 10 கிலோ இருக்கக்கூடிய ஒரு டாகுக்கு வந்து நீங்க ஒரு சின்ன பூண்டு போட்டா போதும். வீக்லி டொய்ஸ் வச்சுக்கோங்க. உங்க டாக்ஸ் மேல இருக்கிற உண்ணிகள் தானாவே இறந்துரும், இல்லாட்டினா கீழே விழுந்துரும். பூண்டு வந்து டாக்ஸுக்கு வந்து ஒரு டாக்ஸிக் பாய்சன் தான். அதனால வந்து இதை நம்ம அதிகமா பயன்படுத்தணும் அப்படின்னா அதுங்களுடைய லைஃபை வந்து அதனுடைய அஃபெக்ட் பண்ணிடும். ஒரு லிமிட்டா வச்சுக்கிறது நல்லது. பூண்டு வந்து பாய்சன் ஆச்சு, நம்ம எப்படி குடுக்கறது அப்படின்னு நீங்க யோசிச்சீங்க அப்படின்னா, நம்ம முன்னோர்கள் வந்து நவபாஷாணம் அப்படின்னு சொல்லி ஒரு மூலிகையை வச்சிருப்பாங்க. அதாவது 9 விஷம், அது வந்து அந்த 9 விஷத்தையே வந்து ஒரு சிலையா செஞ்சு அது மேல பாலை ஊத்தி அதுல இருந்து வந்த பாலை வந்து நம்ம எடுத்து குடிச்சோம் அப்படின்னா நமக்கு எந்த நோய் நொடியும் வராது அப்படிங்கிறாங்க. இதுல இருந்து என்ன விஷயம் அப்படின்னா, டாக்ஸிக்கா இருந்தாலும் அது ஒரு லிமிட்டா நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து நமக்கு நல்லது, நம்மளுடைய டாக்ஸுக்கு நல்லது. இன்னொன்னு ஒரு விஷயம் என்னன்னா, டாக குளிப்பாட்டும் போது நம்ம சோத்து கத்தாலன்னு சொல்லி சொல்லுவாங்க, நல்ல இவ்வளவு நீளத்துக்கு வந்து ஒரு இலை மாதிரி இருக்கும், புளி புளியா இருக்கும், அந்த இதை வந்து வெட்டினீங்க அப்படின்னா உள்ள வந்து ஜெல் இருக்கும். அந்த ஜெல்லை எடுத்து உடம்பு ஃபுல்லா பூசி நல்லா குளிப்பாட்டி விட்டீங்க அப்படின்னா நல்ல குழு 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 குழுன்னு இருக்கும் உடம்புக்கு, பட் அதை வந்து டாக் நக்க விட்டுறாதீங்க, ஏன்னா அந்த ஜெல்லு டாக்ஸிக் ஆனது. ஸோ ஃபர் அண்ட் ஸ்கின் ப்ராப்ளத்தை பத்தி பாத்துக்கிட்டோம். அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, டைஜஷன் ப்ராப்ளம். டைஜஷன் வந்து டாக்ஸுக்கு வந்து ப்ராப்ளம் எப்பப்ப வரும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, வயிற்றுல குடல் புழு அதிகமானாலும் அதுங்களுக்கு வந்து செரிமான தன்மை குறைஞ்சிரும். சில நேரங்களில் டாக்ஸ் வந்து மந்தமா ஃபீல் பண்ணும். இது வந்து மந்த்லி ஒன்ஸ் ஆர் வீக்லி ஒன்ஸ் ஒவ்வொரு பிரீட பொறுத்தும் வரக்கூடியது தான். கண்டிப்பான முறையில் டாக் வந்து சில நேரங்களில் உணவு எடுத்துக்காது. நம்ம உடனே பதற வேண்டாம். டாக்ஸ் வெளியில கூட்டிட்டு போறவங்களா இருந்தா பாத்திருப்பீங்க, டாக் வந்து வெளியில போய் அந்த புல்லு எல்லாத்தையும் மேயும், அதுங்களுக்கு வயிறு அப்செட் ஆயிருக்குன்னு அர்த்தம். அந்த டைம் நம்ம டாக்ஸுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படின்னா, மெயினா பண்ண வேண்டியது டிவார்மிங். டிவார்மிங் பண்றது வந்து கடையிலேயே மெடிசின் இருக்கு, அதையே நம்ம கொடுக்கலாம். அப்படி இல்ல, டிவார்மிங் பண்ண வேண்டாம், வீட்டுல
வீட்டிலே ஏதாவது ரெமடி பண்ண போறேன் அப்படின்னீங்கன்னா, வேப்பிலை கொழுந்த வந்து நீங்க நல்லா அரைச்சி அந்த ஜூஸ் எடுத்து அதுங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா டிவார்மிங் ஆயிரும், வயிற்றுல இருக்க புழுக்கள் எல்லாமே வந்து வெளியேறிடும். இல்லட்டா அருகம்புல வந்து லைட்டா அரைச்சி அதை ஒரு ஜூஸ், காட்டுல இருக்கிற எல்லா விலங்குகளுக்கும் ஒரு ரெமடி அப்படின்னா இந்த மாதிரி வேப்ப இலையோ இல்ல அருகம்புல்லையோ அதுங்க வந்து கடிக்கும். அந்த கடிக்கும் போது அதுல இருந்து வர ஜூசஸ் வந்து அதனுடைய வயிற்றுல இருக்க குடல் புழுக்களை நீக்கிறதுனால அதுங்க வந்து ஹெல்தியா இருக்கும். இது வந்து அந்த காலத்திலே நம்மளுடைய முன்னோர்கள் சொன்ன ஒரு சின்ன குறிப்பு. இன்னொன்னு ஒரு ரீசன் என்ன அப்படின்னா, சில நேரம் ஸ்டொமக் அப்செட் வரும். இந்த ஸ்டொமக் அப்செட் வேர்ம்ஸால மட்டும் இல்ல, நமக்கே வந்து செரிமானத்தன்மை குறைஞ்சிடும். அந்த டைம் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, டாக்ஸுக்கு வந்து சாப்பாட்டுல வந்து லைட்டா கொஞ்சம் வண்டி மிளகு தூள் கலங்கும். சாதாரணமா நம்ம ஆம்லேட்ல மிளகு தூள் போட்டோம் அப்படின்னா, இல்ல ஆஃப் பாயில மிளகு தூள் போட்டா போடும் போதே நம்ம நாக்குல எச்சு விடுறத நீங்க உணர்ந்துருப்பீங்க. அதாவது சாப்பிடும் போது இல்ல, அதை போடும் போதே நம்ம நாக்குல எச்சு வரும். என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, மிளகு வந்து நமக்கு வந்து அதிகமா ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு தூண்டுதலை உருவாக்கக்கூடியது, நமக்கு மட்டும் இல்ல டாக்ஸுக்கும். அந்த பெப்பர் பவுடர் வந்து டாக்ஸுக்கு வந்து எச்சி சுரப்பிகளை வந்து அதிகரிக்கும். ரொம்ப போட வேண்டாம், லைட்டா ஒரு மஞ்சள் தூள் போடுற அளவுக்கு நீங்க போட்டீங்கன்னா போதும். இந்த எச்சி சுரப்பிகள்ல வர எச்சிகள் வந்து டைரக்டா வயிற்றுக்குள்ள போன உடனே அதுங்க வந்து டைஜஷனுக்கு யூஸ் ஆகிற ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் அதிகரிக்கும். ஸோ இதை அதிகரிச்சாலே போதும், தாராளமா சரியாயிரும். இல்ல எனக்கு டைரக்டா பெப்பர் போடுறதுக்கு பயமா இருக்கு அப்படின்னா, உங்க வீட்டுல ரசம் வச்சிருப்பாங்கல்ல, கொஞ்சோண்டி மிளகு தூள் போட்டு வடிகட்டி அதை நம்ம சோத்துல ஆட் பண்ணோம் அப்படின்னாலும் அதுங்களுக்கு வந்து இது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். லாஸ்டா வந்து போன் ப்ராப்ளம், டாக்ஸுக்கு போன் ப்ராப்ளம் மேக்ஸிமம் வராது, ஆனா அப்படி வருதுன்னா அதுக்கு ரீசன் வந்து நாம தாங்க. அந்த காலத்துல வந்து நாய் பார்த்தோம் அப்படின்னா வீட்டுக்கு வெளியிலேயே தான் இருக்கும், வீட்டுக்குள்ள வராதுங்க, அதுங்க வீட்டுக்குள்ளேயே வெளியிலேயே தான் கட்டி போடுவாங்க. அப்படி வீட்டுக்கு வெளியில கட்டி போடுறதா இருந்தாலும் அது இந்த தர மண் தரையில தான் இருக்கும். கொஞ்சம் வசதியானவங்க திண்ணையில கட்டி போடுவாங்க, திண்ணைங்கிறது சிமெண்ட் தரையா இருக்கும். ஆனா இப்ப நம்ம டாக்ஸ வீட்டுக்குள்ள கொண்டு வந்து மடியில உட்கார வச்சு கொஞ்சிக்கிட்டு இருக்கோம். நம்ம வீடு எப்படி இருக்கு, நம்ம வசதிக்கு ஏத்தபடி கிரைனைட் மார்பிள்னு நம்ம கட்டிக்கிட்டு இருக்கோம். இதுதான் டாக்ஸோட கால் வளையறதுக்கு ஒரு முக்கியமான காரணம். நிறைய பிரிட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஒல்லியா இருக்கும், முக்கியமா ஜெர்மன் ஷெப்பர்டு, கிரேடன், இதுங்களுக்கும் போன் தான் முக்கியமானது. ஏன்னா அதுங்களுடைய கால் நல்லா ஊனி நின்னா மட்டும்தான் அதுங்க வந்து போன்ஸ் ஸ்ட்ரென்தனா இருக்கும். நிறைய பேர் வந்து பப்பியை வாங்கிட்டு வந்து வீட்டுக்குள்ளேயே வச்சு கொஞ்சிரேங்கிற பேர்ல அதுங்களுடைய கால் வந்து முன்னங்கால் வந்து வளைய ஆரம்பிச்சிருக்கு. இப்படி வளைஞ்சிரும், இப்படி வளைஞ்சிருச்சு அப்படின்னா அது வந்து ஒண்ணும் பண்ண முடியாது. டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போய் என்னதான் மாவு கட்டே போட்டாலும் அது வந்து மாத்த முடியாது. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வராம தடுக்கிறதுக்கு நம்மகிட்ட என்ன வழி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, டாக்ஸோட குரோத் வந்து 8 மந்த்ஸ். அந்த 8 மந்த்ஸ்க்கு அதுங்க வந்து எக்காரணத்தை கொண்டும் மார்பிள்ஸ்லயோ இல்ல டைல்ஸ்லயோ இல்ல கிரானைட்லயோ கால் வைக்காம இருக்கிற மாதிரி நீங்க பாத்துக்கணும். மண் தரையிலயோ இல்ல சிமெண்ட் தரையிலயோ டாக்ஸ் வந்து ஒரு 6 to 8 மாசத்துக்கு நம்ம வளர்த்துட்டோம் அப்படின்னா அதுங்களுக்கு வந்து கால் வளைவு ஏற்படாது. இந்த 6 to 8 மாசத்துக்கு அதுங்களுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் மாதிரி நம்ம கால்சியமும் கொடுத்தோம் அப்படின்னா இன்னும் டாகோட போன்ஸ் வந்து ஸ்ட்ரென்தன் ஆகும். பீஃப் போன்ஸ் வந்து அதுங்களுக்கு தேவையான அளவு கால்சியத்தை தரக்கூடியது. சிக்கன் போன்ஸோ இல்ல சிக்கன்ஸையோ நீங்க அவாய்ட் பண்ணிருங்க, ஏன்னா அதனால ஸ்கின் ப்ராப்ளம் வரும். அதனால வந்து அதை அவாய்ட் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. நம்மளால பீஃப் போன்ஸ் போட முடியல அப்படின்னா அடுத்து நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, எக் கொடுக்கறது ரொம்ப நல்லது. எக்ல வந்து அதுங்களுக்கு தேவையான ப்ரோட்டீன்ஸ் விட்டமின்ஸ் எல்லாமே கிடைச்சிடும். பட் கால்சியம் கிடைக்காது, ஏன்னா டாக்ஸ் வந்து முட்டை ஓட வந்து அவாய்ட் பண்ணிடும். முட்டை ஓடு தான் கால்சியத்தோட முக்கியமான பவரே. சில டாக்ஸ் வந்து முட்டை ஓட சாப்பிடுறோம், அப்படி இல்ல என் டாக் வந்து முட்டை ஓட சாப்பிடல அப்படின்னா நீங்க வந்து ஒண்ணு செய்ய வேண்டாம், அந்த முட்டை ஓட மட்டும் நீங்க எடுத்து வெயில நல்லா காய போட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அதை எடுத்து ஒரு மிக்சிலயோ இல்ல இந்த வீட்டுல சின்ன உரல் மாதிரி வச்சிருப்பாங்களா அதுலயோ நீங்க அரைச்சிங்க அப்படின்னா பொடி ஆயிரும். இந்த பொடிய நம்ம டெய்லி ஒரு வேளை சாப்பாட்டுல 1 teaspoon குடுத்தீங்க அப்படின்னா அதுங்களுக்கு வந்து டைரக்டா அந்த கால்சியம் சப்ளிமெண்ட் உடம்புல கிடைச்சிடும். ரொம்ப அதிகமா கொடுத்தோம் அப்படின்னா இதுவும் டாக்ஸிக் தான். இது என்ன செய்யும் அப்படின்னா கிட்னி ஃபெயிலியர் உண்டாக்கிரும். 3 ப்ராப்ளம்ஸ் மட்டும் இல்லாம டாக்ஸ வளர்த்துட்டோம் அப்படின்னா டாக்ஸ் வந்து அருமையான ஒரு உயிரினம், நம்மளுடைய லைஃப் டைம் நம்ம கூட ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய நம்மளுடைய ஒரு ஆதிகால நண்பன்னே சொல்லலாம். அப்படிப்பட்ட உயிரினத்தை நம்ம இயற்கை வைத்தியம் மூலியமே பாதுகாப்போம். எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு நிமிஷம், விவேக் மாதிரி ட்ரை பண்ணலாம்னா வரவே மாட்டேங்குது. டேய் ஈஸ்வர், ஏய் அதெல்லாம் வர்றவனுக்கு தான் வரும், உனக்கு தான் வரலை. இல்லை அப்புறம் எதுக்கு விவேக் மாதிரி நம்ம அப்போ பண்ணாங்கிறதுக்காக நீ அதே இது பண்ணாத, உனக்கு என்ன தெரியுமோ அதை பண்ணு. சரி டைம் ட்ராவலர்ஸ் வீடியோ ஷூட் வேகமாக ஆரம்பிச்சிங்களே, இப்போ என்னடா ஆச்சு, ஏன்னா நிப்பாட்டினீங்க? ஏ இல்லப்பா, நாங்க என்ன வீடியோ ஷூட் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சோம், வாட்டர் டைம் டைம் வந்துருச்சு அதனால வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு நேரம் கிடைக்கல. வாட்டர் டைனா? ரொம்ப பேசிக்கிட்டு இருக்க, இப்ப
அப்புறம் போன தடவை பஸ் அவுட் அடிக்க மாதிரி இந்த தடவை கண்டெய்னர் விட்டு அடிக்க வச்சிருவேன். எனது கண்டெய்னரா, நீ விட்டாலும் விடுவ, நான் கிளம்புறேன் கிளம்பு. ஸோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களோட வீட்டில இருந்தே ஷேர் பண்ணுங்க, அதான் உங்களுக்கு நல்லது, வெளியில போய் ஷேர் பண்ண வேண்டாம். நம்ம அடுத்த வீடியோல பார்ப்போம். பாய்.